மாடு வந்து பார்க்குறப்போ அது வந்து ரெண்டாவது ஈத்தா அல்லது மூன்றாவது ஈத்தா இல்லை வயசான மாடா அது இள மாடாங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம். இதில் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், மாடு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு தெளிவாக தெரியணும். நமக்கு பார்த்துருப்போம் வயசான மாடு எப்படி ட்ரையாக இருக்கும், காஞ்சி ஒரு டல் லுக்கோடு இருக்கும். இன்னொன்று வந்து இள மாடாக இருந்தால் துடிப்போடு இருக்கும். அதில் வந்து துடிப்போடு இருக்கிற மாடுகள் தோல் வந்து பளபளான்னு இருக்கும். அந்த தோலை இழுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தோல் உள்ளே போய் சேரும். அது நீங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த மாட்டினுடைய மூக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வேர்வையோடு இருக்கும், அது வேர்வை துளிகளோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. கண் வந்து நல்ல தெளிவாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறப்போ மூக்கு துவாரங்கள் அதெல்லாம் நல்ல தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் முக்கியமாக இது வந்து வெளிப்புற தோற்றத்தில் பார்க்குறப்போ முதுகு நேர்கோடில் இருக்கிறதான்னு பாருங்கள். சில மாடுகள் பார்த்திங்கன்னா முதுகெல்லாம் நெளிஞ்சி வளைஞ்சி இருக்கிறோம், அது அவ்வளோ நல்லதில்லை. பள்ளமாக இருக்கிறது நல்லதில்லை, மேடாக இருக்கிறது நல்லதில்லை. ஆகையினால நேர்கோடில் இருக்குது. நேர்கோடுங்கிறப்போ நீங்கள் இன்றைக்கி ஸ்கேல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேண்டிய தேவையில்லை. அது ஒரு கற்பனையாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு கூடிய மட்டும் எவ்வளவு நேர் இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பின்பக்கம் இருந்து பார்க்குறப்போ, அறையின் பின்பக்கத்திலிருந்து பார்க்குறப்போ அந்த இடுப்பு எலும்பு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். ஏன் அகலமாக இருக்கணும் நான் சொல்கிறேன்னா, அது கன்று ஈன்றப்போ அது ரொம்ப சுலபமாக வெளியே வர்றதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். சில மாடுகள் பார்த்திங்கன்னா இடுப்பு சாஞ்சி போய் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மடி, மடி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த மடி வந்து அழகாக நல்ல இரண்டு கால்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கணும். அந்த மடியிலிருந்து ஒரு நரம்பு ஒன்று முன்னால் போகும். அந்த நரம்பு எவ்வளோக்கு எவ்வளோ தடிப்பாக இருக்குதோ அது நல்லது. ஏன்னா அதிலிருந்து அந்த பால் உற்பத்தியை வந்து நம்ம பார்க்க முடியும் அதில். ஸோ அதே மாதிரி காம்புகள், மடியில் உள்ள காம்பு வந்து நாலு காம்பும் நல்ல ஒரே சீராக இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும், நாலும் சதுரமாக இருக்கணும். ஒரு காம்பு பெருசாகவும் ஒரு காம்பு சின்னதாகவும் இல்லை, சில இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு காம்பு இருக்கும் அல்லது ஆறு காம்பு இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. அதே போல் பின்னங்கால் அல்லது நான்கு கால்களுமே நேராக அமைஞ்சிருக்கிறது நல்லது. அந்த நேராக அமைஞ்சிருக்கான்னு பாருங்கள். சில மாடுகள் பார்த்தீங்கன்னா பின்னாலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டி ரெண்டும் இடிச்சுக்கிட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து வாங்கக்கூடாது. அதே போல் வால், இந்த வால் வந்து அமைஞ்சிருக்கிறது கூட அறையை மூடி அழகாக அதில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது.